காட் இஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா சுமோ கோல்டு. இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்திங்கன்னா ஃபியூல் பம்போட போல்டு கட் ஆயிடுச்சு. அதனால் ஃபியூல் பம்போட ஹை ப்ரெஷர் லைனு எல்லாமே கட் ஆயிடுச்சு. இப்போ ஏன் ஃபியூல் பம்போட போல்டு கட் ஆயிடுச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஃபியூல் பம்பு எவ்வளோ ஷேக் இருக்கு பாருங்கள். இவ்வளோ ஷேக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த சுமோ கோல்டில் வந்து காமனாக இந்த ப்ராப்ளம் அதிகமாக வருது. அதாவது ஒரு 70,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி இந்த ஃபியூல் பம்போட மவுண்டிங் போல்டு வந்து நம்ம அவுத்துட்டு திருப்பி ஒரு வாட்டி டைட் பண்ணிவிட்டு அதை ஃபியூல் பம்பை ஃபிட் பண்ணால் இந்த கம்ப்ளைண்ட் வராது. ஏன்னா அது ஃபியூல் பம்போட ப்ராக்கெட்னால் வருது இந்த கம்ப்ளைண்ட். அதில் ஒரு ஓரிங் வரும், அந்த ஓரிங்னால இந்த கம்ப்ளைண்ட் வருது. அதேமாதிரி லோ கியரில் வண்டி ஓட்டினாலும் அந்த மாதிரி தான் ஆகும். ஒரு கியரை சேஞ்ச் பண்ணாமல் அதே கியர்லேயே அடுத்த கியரை சேஞ்ச் பண்ணாமல் ஒரே கியர்லேயே அவங்க வந்து வைப்ரேஷன் இன்ஜினுக்கு அதிகமாக கொடுக்கும்போது அந்த ஓரிங்கினால ஃபியூல் பம்போட வெயிட்டுக்கும் உங்களுக்கு அந்த போல்டு லூஸ் ஆகுது. இந்த போல்டு லூஸ் ஆகியே வண்டி ஓடும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆயில் லீக் வரும். இந்த ஆயில் லீக்கு தான் ஃபஸ்ட்டு இண்டிகேஷன் மட்டும் காட்டும். அப்படி திரும்பியும் இன்னும் அதிகமாக ஓட்டும்போது பார்த்திங்கன்னா இந்த ஃபியூல் பம்போட ப்ராக்கெட்டு பின்னாடி வர ப்ராக்கெட் இது பாருங்கள் இது கட் ஆகிடும். இந்த கட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்பு இந்த பைப் லைனு எல்லாமே ஹை ப்ரெஷரோட பைப் லைன் வந்து இன்ஜெக்டருக்கு வர பைப் லைன் வந்து கட் ஆகிடுச்சு. கட் ஆனதுனால தான் இப்போ வண்டி ஸ்டாப் ஆனதுனால தான் இவங்க வண்டி நீத்திருக்காங்க. இந்த ஃபியூல் பம்பை நான் கழட்டிட்டு இப்போது அந்த போல்டு கட் ஆனதை பார்க்குறேன். சில வண்டிகளில் அந்த போல்டு லூஸ் ஆகி டைமிங் கேஸ் கவரில் போய் கியர்லாம் போய் ஊந்து கியர் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும். நாங்கள் அந்த மாதிரி வண்டி பண்ணிக்கிறோம். இருந்தாலும் உங்களுக்கு இப்போ நான் அந்த ஃபியூல் பம்பை கழட்டிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பவர் ஷேரிங்கோட பம்பை வந்து கழட்டிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்போட பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 4 போல்டு வரும். இந்த ஃபியூல் பம்போட பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த 4 போல்டு வரும். 1, 2, 3, 4 போல்டு வரும். இந்த 4 போல்டை லூஸ் பண்ணி அப்படியே பம்பை வெளியே எடுக்க வேண்டியதுதான். ஏன்னா பம்புக்கு டைமிங் கிடையாது இதுக்கு. அதேமாதிரி பின்னாடி டெம்பரேச்சர் சுவிட்சு அந்த மீட்டரிங் வால்வு சுவிச்சு ரிட்டர்னு இன்லெட்டு எல்லாத்தையும் பம்பெல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு ஃபியூல் பம்பை வெளியே எடுக்கணும். நான் வெளியே எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த 4 மவுண்டிங் போல்ட்டை கழட்டிட்டேன். இப்போ ஃபியூல் பம்பை வெளியே எடுக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு ஃபியூல் பம்பை வெளியே எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் உள்ள போல்டு கிட்ட உள்ள போல்ட்டு பாருங்கள். எல்லா போல்டும் லூஸ் ஆகி உங்களுக்கு இதுவாகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் இந்த போல்டு லூஸ் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இதுதான் இதில் கம்ப்ளைண்ட் வருது. இப்போ நான் உங்களுக்கு பிரிச்சுட்டு கியரை வெளியே எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் இந்த 3 போல்ட்டும் பாருங்கள் ஃபுல்லாக லூஸ் ஆகி எவ்வளோ தூரம் வந்துச்சு பாருங்கள். இந்த 3 போல்ட்டு லூஸ் ஆனதுனால தான் இப்போ வந்து இந்த வண்டியில் வந்து பம்பு டைமிங் எல்லாமே இதுவாகிடுச்சு பாருங்கள். இந்த 3 போல்ட்டு தான் இப்போ இது ஏன் கம்ப்ளைண்ட் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு இந்த கியரை கழட்டிட்டு ஹவுசிங்கை கழட்டிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் இந்த ஹவுசிங் பாருங்கள். இந்த ஹவுசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரிங் வரும். இந்த ஓரிங் டிஃபெக்ட் கம்ப்ளைண்ட்டுக்கிறதுனால தான் இந்த மாதிரி இது கழட்டி விடுது. ஏன்னா இதே வந்து பார்த்திங்கன்னா சஃபாரி டைகர் 3 லிட்டர்லேயும் இதே பம்பு தான் வருது. ஆனால் அந்த பம்பில் வந்து இந்த மாதிரி ஹவுசிங் வராது, அது டைட் ஃபிட்டிங் வரும். ஆனால் இந்த கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா இது ஓரிங் போட்டு உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து ப்ராப்ளம் இருக்கிறதுனால இது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வைப்ரேஷன் ஆகி லோ கியரில் வண்டி ஓட்டும் போது அந்த வைப்ரேஷன் ஆகி இந்த பிளேட்டை இதுவாகிட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ கொஞ்சம் வண்டிக்கு லக்கு இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா இந்த கியர் எதுவுமே டேமேஜ் ஆகலை. இல்லைனா இந்த போல்டு வந்து உங்களுக்கு டைமிங் கேஸ் இன்னரில் விழுந்து கியருங்களோட டீத் எல்லாமே டேமேஜ் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே இருக்கேன் ரியரில் வர ப்ராக்கெட்டு கூட உடஞ்சிருச்சு. ரியரில் வர ப்ராக்கெட்டு கூட கட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு இதை ஃபுல்லாக ரெடி பண்ண போகிறேன். ரெடி பண்ணிட்டு இந்த 3 போல்ட்டை போட்டு டைட் பண்ண போகிறேன். இது வந்து பைப் லைன் கட் ஆனதுனால இன்ஜெக்டர் வந்து உங்களுக்கு ஏர்லாக் ஆகிட்டுருக்கோம். இன்ஜெக்டரையும் நம்ம ரெடி பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் இந்த பாருங்கள் ஃபுல்லாக ப்ரோக்கன் ஆகிடுச்சு. இதெல்லாம் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்ளம் இப்போ காமனாக வருது. ஏன் அதிகமாக இந்த மாதிரி வருது லூஸ் ஆகுதுன்னா ஒன்று டிரைவிங் கம்ப்ளைண்ட் இருக்கும். ஏன்னா டிரைவிங் வந்து உங்களுக்கு லோ கியர்லேயே வண்டியை வந்து கியர் சேஞ்ச் பண்ணாமல் வண்டி ஓட்டும்போது என்னன்னா அந்த இன்ஜினோட வைப்ரேஷன் அதிகமாக ஆகும்போது இந்த இருக்கிற ஓரிங்கோட ப்ராப்ளத்தினால உங்களுக்கு ஷேக் ஆகும். ஆனால் டைகார் 3 லிட்டர் சஃபாரிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே பம்பு இதே ப்ராக்கெட் மட்டும் சேம் பம்பு வந்து இதே தான் டைப்பு. ஆனால் ப்ராக்கெட் மட்டும் வேறு. இந்த ப்ராக்கெட் வந்து இது வந்து ஃபுல்லாக டைட் ஃபிட்டிங்கில் இருக்கும். அதனால் அந்த வண்டிங்களில் இந்த கம்ப்ளைண்ட் வருது கிடையாது சஃபாரி 3 லிட்டரில். ஆனால் சும்மா கோல்டில் இந்த இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் அதிகமாக வருது. இதோட மெயின் ரீசனே வந்து இந்த பார்த்திங்கன்னா இந்த பம்போட ஓரிங்கு இந்த இதுதான் டிஃபெக்ட் வருது. அதுக்கு முன்னாடி இந்த சிம்டம்ஸ் பம்போட போல்டுங்க வந்து லூஸ் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடியே வந்து சிம்டம்ஸ் வந்து இந்த கார்னரில் ஃபியூல் பம்போட ஆயில் ஃபில்டருக்கு டாப்பில் பார்த்திங்கன்னா ஆயில் என்ஜின் ஆயில் வந்து லீக் ஆகும். அப்போயே நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டோம்னா சரியாயிடும். அதேமாதிரி இந்த பம்போட கார்னர் உள்ள இன்னரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னரில் சீ பண்ணிங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த
கிராக்கிங் லீக் இருக்கும். அப்போவே வந்து பம்போட போல்டு நம்ம லூஸாக இருக்குதுன்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே அதை நம்ம பம்பை ரிமூவ் பண்ணி த்ரீ போல்டை வந்து டைட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும். பேஸ்ட்டை போட்டு நீங்கள் டைட் பண்ணும்போது கொஞ்சம் த்ரெட்லாக் பேஸ்ட்டை போட்டு டைட் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த மூணு பம்பை க்ளீன் பண்ணுறேன், பின்னாடி ப்ராக்கெட்டுக்கு சரி பண்ணுறேன், எப்படின்னு கஸ்டமரோட சிச்சுவேஷனை பொறுத்து நான் இது வேலை பார்க்க போகிறேன். இல்லைனா நான் இதை ரெடி பண்ணுறதுனா நான் இதையே வச்சு ரெடி பண்ணுற போகிறேன். ஃபியூல் பம்பை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இந்த பம்பில் வந்து மேஜராக கம்ப்ளைண்ட்லாம் வராது. ஆனால் இதே மாதிரி உங்களுக்கு போல்டு கட் ஆகியோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகி கியரில் போல்டு மாட்டிச்சுன்னா அது பாருங்கள் இந்த இடம் மட்டும் கிராக் ஆகிடும், பாருங்க இந்த இடம் மட்டும் ஷாஃப்டில் கிராக் ஆகிடும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு கூட இந்த பம்பில் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அதை பம்பு கடையில் கொடுத்து இந்த சென்ட்ரு ஷாஃப்ட்டை மட்டும் மாற்றுவாங்க. ஆனால் இதில் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கிடையாது. இதில் என்ன வேணால் எல்லா மூணு போல்ட்டும் கழண்டி வந்து லூஸ் ஆகி தான் விழுந்திருக்கு. இதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு டைட் பண்ணால் சரியாயிடும். இப்போ நான் இதெல்லாத்தையும் டைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பண்ணுறேன். அது மெயினான இந்த ஓரிங்கை வந்து நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். இந்த ஓரிங்கை சேஞ்ச் பண்ணிவிட்டு இது எல்லாத்துக்கும் ஒரு த்ரெட்லாக் பேஸ்ட்டை போட்டு ஃபுல் டைட் பண்ணுறேன். எப்போவுமே இந்த மாதிரி சிஆர்டி பம்பு வந்து உங்களுக்கு டைகார் டைப் பம்பு வந்து என்னென்னா உங்களுக்கு 40,000 இல்லைனா 60,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி இதை கழட்டிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணி தான் போடணும். இதுக்கு டைமிங் கிடையாது, அப்படியே தான் கழட்டணும். இப்போ நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறது சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே இந்த பம்பை ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சிங்க. எப்போவுமே இந்த பிளேட்டோட எப்படி இந்த பிளேட்டோட டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பம்பை ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சு இந்த பிளேட்டு இதுக்கு நேராக மாதிரி போட்டுக்கணும். அதாவது இன்லெட் பைப்புக்கு நேராக போட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு டைரெக்ஷனுக்காக சொல்கிறேன். இங்கே பாருங்கள், எப்போவுமே இப்படி தான் வச்சு மாட்டோம். இந்த மூணு போல்ட்டு மெஸ் ஆகும் கரெக்டாக, இப்படி வச்சு மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இதுக்கு வந்து ஆயில் லைன் எதுவுமே கிடையாது, அதனால் இதுக்கு நல்லா ஃபுல்லாக பேஸ்ட்டு ஓரிங்க்கு நல்லா பேஸ்ட்டு அரை அது போட்டு உங்களுக்கு பேக்கிங் பேஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் பேக்கிங்லாம் பேஸ்ட்டு போட்டு நான் அப்ளை பண்ணி போடுறேன். அப்போ தான் இது திருப்பி வராது. த்ரெட்டுக்கு போல்டுக்குங்கெலாம் வந்து த்ரெட்லாக் பேஸ்ட் போடுறேன். இப்போ நான் இதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பேஸ்ட்லாம் போட்டு நிற்க வச்சுக்கிறேன் காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பம்பை ஃபிட் பண்ணிவிட்டேன். அதுக்கு ஃபுல்லாக பேஸ்ட்டு போட்டு தான் மாட்டியிருக்கேன், ஏன்னா திருப்பி எதுவும் லீக் ஆகக்கூடாதுன்றதுனால. ஏன்னா இது பேஸ்ட்டு உங்களுக்கு வந்து கியர்லேயே அவுட்டரில் தான் இருக்கும், ஏன்னா உள்ளெல்லாம் போகாது இன்ஜினுக்குள்ளே. இப்போ பம்போட 4 மவுண்டிங் போல்டு தான் வரும் ப்ராக்கெட்டில். இதுக்கு இன்ஜினுக்கு எதுவும் டைமிங்லாம் கிடையாது ஃபியூல் பம்புக்கு. அப்படியே பம்பை அப்படியே ஃபுல்லாக டிஸ்மேண்டிங் பண்ணிட்டு அப்படியே திருப்பி உள்ளே சொருகி விட்டு கரெக்டாக கியரோட மெஷாகிற மாதிரி கரெக்டாக மாட்டி விட்டால் போதும். ரியர் ப்ராக்கெட்டு ஃபுல்லாக வெல்ட் அடித்து தான் போட போகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஃபியூல் பம்போட டெம்பரேச்சர் சுவிட்சு, மீட்டரிங் வால் சுவிட்சு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டேன், எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்ஜெக்டர் எதாவது லாக் ஆகிருக்கா இல்லையான்னு நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இன்ஜெக்டர் எப்போவுமே பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட சர்க்கியூட் கொடுக்கக்கூடாது. இப்போ நான் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி இன்ஜெக்டர் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா எதுவும் ப்ராப்ளம் இல்லை, அப்படியே கஸ்டமர் கையில் கொடுக்க வேண்டியதான் பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் எதுவுமே இல்லை, ஏன்னா பம்பு எல்லாமே செட் ஆகிடுச்சு. இப்போ இன்ஜின் ஓடிண்டா இருக்குது. இப்போ உங்களுக்கு வண்டியோட நாய்ஸில் கூட எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. 1 மினிட். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டி வந்து உங்களுக்கு போல்டு உள்ளவே அதுக்குள்ளவே இருந்ததுனால இப்போ கம்ப்ளைண்ட் இல்லாமல் ஆகிடுச்சு. இதே உங்களுக்கு சில வண்டிகள்லாம் பார்த்திங்கன்னா போல்டு உள்ளே உடஞ்சி அது டைமிங் கியர்லாம் போய் டேமேஜ் ஆகி உங்களுக்கு டைமிங் கேஸை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இந்த டைமிங் கேஸை ஃபுல்லாக எல்லாத்தையும் பிரிச்சுட்டு உள்ளே இருக்கிற கியர் செட் எல்லாமே சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் பம்பை சர்வீஸு பம்போட கியர் எதனா உடஞ்சிச்சுன்னா அதை எல்லாத்தையும் மாற்றிட்டு தான் பண்ணுற மாதிரி ஆகிடும். அது பெரிய வேலையாகிடும். ஆனால் இந்த வண்டி கொஞ்சம் லக்குனால் உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகலை. போல்டு தான் போல்டு மட்டும் தான் லூஸ் ஆகிடுச்சு. எப்போவுமே இந்த மாதிரி சும்மா கோல்டில் ஏன் இந்த மாதிரி பம்பு ப்ராப்ளம் அதிகமாக வருதுன்னா இது லோ கியரில் தான். இன்னொன்று கம்பெனியோட கம்ப்ளைண்ட், இந்த ஃப்ளான்ஜோட கம்ப்ளைண்ட்டுனால கூட இந்த மாதிரி வருது. ஆனால் மெயினோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட வந்து லோ கியரில் வண்டி ஓட்டும்போது, அதாவது கியர் மாற்றாமையே உங்களுக்கு வண்டியை ஓட்டும்போது என்ன ஆகுனா அந்த வைப்ரேஷன்லேயே இந்த பம்போட ஹெவி வெயிட்னால உங்களுக்கு லூஸ் ஆகிடுது. இதுதான் இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட்டு. இப்போ நான் எல்லா போல்டையும் பேஸ்ட்டு போட்டு டைட் பண்ணி த்ரெட் லாக் பேஸ்ட்டு போட்டு டைட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக லூஸ் ஆகாது. எப்படி இருந்தாலும் இந்த வண்டியை வந்து ஒரு 70,000 நம்ம கழட்டி இதை ஒரு பின்பக்கமே கழட்டி பண்ணலாம். இதுக்கு நாசிலாம் இன்ஜெக்டர்லாம் சர்வீஸ் கொடுக்க தேவையில்ல. நல்லா ஓடிக்கிற வண்டியை நீங்கள் கழட்டி பண்ணணும்னா இன்ஜெக்டரை சர்வீஸ் பண்ண தேவையில்ல, அப்படியே கூட மாட்டலாம். இதே நீங்கள் நாசில் பைப்பை ரன்னிங்லேயே நாசில் பைப்பை மட்டும் லூஸ் பண்ணிவிட்டு ஒயரை கழட்டாமல் நாசில் பைப்பை லூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இன்ஜெக்டர் லாக் ஆகும். எப்போவும் நாசில் பைப்பை லூஸ் பண்ணுறீங்க அப்படின்னீங்கனாவே அதோட சர்க்கியூட் லைனை கழட்டிட்டு தான் எடுக்கணும். அப்படி கழட்டிட்டு இந்த பம்பை டைட் பண்ணி போட்டிங்க உங்களுக்கு இன்னும் ஈஸியாக தான் வேலை முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.